இன்றைக்கி வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் 3 பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் லெசன் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க. ஃபர்ஸ்ட் ஒன், எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கும்பகோணம். செகண்ட் ஒன், எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம். ஆன்சர் ஆப்ஷன் இ, குடும்ப வறுமை. தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசு சிறப்பு நடிகருக்கான டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பாரத். ஃபோர்த் ஒன், 5th உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் ஆப்ஷன் இ, மதுரை. ஃபிஃப்த் ஒன், எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம். ஆன்சர் மதிய உணவு திட்டம். குருவினா, ஃபர்ஸ்ட் ஒன், எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன? பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. புரட்சி நடிகர் ஹெட்டிங்கில் இருக்கிற பேராகிராஃபில் செகண்ட் லைன்லேருந்து ஃபோர்த் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. வறுமை காரணமாகவே அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை? பேஜ் நம்பர் 9. திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார். இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் 4 எழுதுக. பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. அதில் சமூக நலத்திட்டங்கள் அந்த ஹெட்டிங்கில் இருக்குது. அதில் நிறைய திட்டங்கள் இருக்குது. இதில் வந்து எனி 4 ஏதாச்சும் 4 எழுதினா போதும். ஃபஸ்ட்டு 4 மார்க் பண்ணிக்கோங்க. உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய்சேய் நல இல்லங்கள். அது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். எனி 4 கேட்டிருக்கனால 4 எழுதுனா போதும். இதுதான் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். சிறுவினா, ஃபஸ்ட் ஒன், பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுதுக்க. பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. அதில் எம்ஜிஆர் ஒரு முறை வெளியூர்லேருந்து அந்த பேராகிராஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த பேராகிராஃப் முடியது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பேராகிராஃப், ஏழை எளியவர்கள் காலணி கூட இல்லாமல், அந்த பேராகிராஃபையும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 பேராகிராஃப், அதை நீங்கள் வாசித்தாலே தெரியும், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிறுவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆட்சிய பணிகள் யாவை? பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார். மதுரை மாநகரில் 5th உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இதுதான் சிறுவினால செகண்ட் கொஸ்டின் ஆன்சர், மார்க் பண்ணிக்கோங்க. நெடுவினா, ஃபர்ஸ்ட் ஒன், எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக. பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. அதில் எம்ஜிஆர் ஒரு முறை வெளியூர்லேருந்து அந்த பேராகிராஃப் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சிறுவினா மார்க் பண்ணோம்ல அந்த பேராகிராஃப். தென் அதுக்கு அடுத்த பேராகிராஃப், அதுக்கு அடுத்து எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிப்புக்காக அந்த பேராகிராஃபை மார்க் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த பேஜில் அந்த பேராகிராஃப் முடியுது. அதுக்கப்புறம், இவ்வாறு பெயர் வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வாரி வழங்கியதால் தான் அவரை பொன்மன செம்பல் என மக்கள் அன்புடன் வளர்க்கின்றன. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் நெடுவினால ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். சிந்தனை வினா, சிறந்த அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் கருதுவனை யாவை? விடாமுயற்சியுடன், சுய அறிவாற்றலுடன், அவர்களுக்கென தனிப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுதல், பொறுமையுடன் செயல்களை செய்தல், தன்னிடம் வரும் பிரச்சனைகளை பொறுமையுடன் தீர்த்து வைத்தல், குறைவாய் பேசி நிறைவாய் வேலை செய்யும் மனமுடையவர்களாயிருத்தல், இது இல்லை அது இல்லை என்று கூறாமல் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை போல் இருக்கும் வளத்தை பயன்படுத்தி செயல்களை செய்தல், பிறருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பது அளித்தல், தன்னிடம் நியாயம் இருந்தாலும் யாரிடமும் விவாதம் செய்யாமல் இருத்தல்,